இக்யூனா என்னன்னு தெரியும், இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். அது போல் எஸ்க்யூனாலும் என்னன்னு தெரியும், அது ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட். ஹெச்க்யூனாலும் தெரியும், ஹாப்பினஸ் கோஷன்ட். அது போல் இக்யூனாலும் எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இக்யூ இல்லைன்னா இஐ அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா இமோஷனல் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒரு முக்கியமான லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி. அது அந்த லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தி ஷுட் பி ரியலி குட் அட் திஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றது சிம்பிளாக சொல்ல போகிறேன். நாலு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா நாம் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். முக்கியமாக நம்ம எந்தெந்த ஏரியாஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்தெந்த ஏரியாஸில் வீக்காக இருக்கும், எந்தெந்த ஏரியாஸ் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கோம் இப்படின்னு நம்மளை குறித்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கால் செல்ஃப் அவேர்னஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டீம், நம்ம யார் யார் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ, இன்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ, அவங்க பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படிக்க போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நம்ம. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் யூனோ நோயிங் பீப்புள் அரவுண்ட் அஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we should be empathetic towards people, we should be compassionate towards people, and we should know how to engage with people. So this is called as social awareness. இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியரா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சுத்தி உள்ள பீப்புள் கூட நம்ம எந்த அளவுல நம்ம என்கேஜ் பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட நம்ம பேசணும், எப்படி பேசினா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், என்ன மாதிரி நம்ம அவங்க கூட நடந்துக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்பேஷனேட்டாக இருக்கணும். சில பேர் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட முடியாது. அந்த இடத்துல நம்ம வி நீட் டு பி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் தெம். அட் த சேம் டைம் வி ஆல்சோ நீட் டு பி கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் தெம். ஸோ நம்ம சுற்றி உள்ள ஜனங்களை பற்றி நம்ம தெரிஞ்சால மட்டுமே இந்த மாதிரி நம்மளால் எம்பத்தட்டிக்காகவோ கம்பேஷனேட்டாகவோ இருக்க முடியும், அவங்க கூட நம்மளால் நல்லா என்கேஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் சோஷியல் அவேர்னஸ். இது ரெண்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் வி வில் பி ஏபிள் டு மேனேஜ் அவர் செல்ஸ் வெல். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து செல்ஃப் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பயங்கர கோபம் வருது, ஆனால் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நீங்கள் ஷார்ட் டேம் பண்ண அப்படின்னு சொல்லி, இப்போ தெரிஞ்சதுனால யூ ஆல்சோ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவ் யூ நீட் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ உங்களுக்கு அந்த ஆங்கரை வந்து எப்படி வந்து கம்மி பண்ண முடியும், எப்படி வந்து மைல்டாக நீங்கள் எக்ஸிபிட் பண்ண முடியும், எந்த இடத்துல வந்து உங்களால் அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் செல்ஃப் வெல் பிகாஸ் யூ ஆர் அவேர் ஆஃப் யூனோ வாட் யூ ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கர். ஸோ அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அடுத்தது செல்ஃப் டிசிப்ளின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்களே வந்து யூ வில் ஸ்டார்ட் இம்போசிங் டிசிப்ளின் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ நீட் டு டூ ஆல் தீஸ் திங் பிஃபோர் ஐ கெட் டு ஒர்க் ஆர் பிஃபோர் ஐ கெட் டு காலேஜ். ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுருப்போம், ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுருப்போம். இதுக்குள்ளே இது முடிக்கணும், அதுக்குள்ளே அதை முடிக்கணும், வி நீட் டு கன்சல்ட் பீப்புள், வி நீட் டு கன்சல்ட் ஆல் தீஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சு உங்களுக்கே நீங்கள் ஒரு டிசிப்ளினை செட் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ வில் மூவ் டுவர்ட்ஸ் யூனோ கம்ப்ளீட்டிங் த பர்டிகுலர் டாஸ்க். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு நல்லா தெரிய வரும் எப்போ, வென் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அடுத்தது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ வென் யூ ஆர் அவேர் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் யூ, when you have that social awareness in you, then you'll be able to manage relationships well. எப்படி வந்து உங்க டீம் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி அவங்கள்ட்ட சொன்னா இந்த வேலையை வாங்க முடியும், எப்படி வந்து நம்மள ஒருத்தரை கோக்ஸ் பண்ணலாம், கஜோல் பண்ணலாம், எப்படி அவங்க என்ன பெஸ்ட்டா நம்மளால ஒருத்தர் கூட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். எந்தெந்த இடத்துல நம்ம எம்பத்தட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கு வந்து ஒரு காமன் சேயிங் உண்டு, சொல்லுவாங்க புட் யுவர் செல்ஃப் இன் தி அதர் பர்சன் ஷூஸ், அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. இதே தான் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து வென் யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி புட் யுவர் செல்ஃப் இன்
the other person shoes and you'll be able to be, you know, empathetic to that person or compassionate irukka mudiyum na romba easy ah you'll be able to manage relationships around you, be it at home or at work or school or college, wherever. So this is relationship management. Nanu indha naalu kurichu solittam kitta indha naalu vishayathilum romba sirappana oru லீடர் வந்து நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் நான் அதர் தென் நெல்சன் மண்டேலா. அவர் வந்து 27 இயர்ஸ் ஹீ ஸ்பெண்ட் இன் த பிரிசன். ஸோ அந்த பிரிசனில் இருக்கிற அந்த 27 வருஷமும் பார்த்தீங்கன்னா இவர் இதுதாங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஹீ ஸ்டார்டட் நோயிங் ஹூ ஹி வாஸ் யூனோ அண்ட் ஹீ ஸ்டார்டட் யூனோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தி பீப்புள் அரவுண்ட். பல விதமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க பிரிசனில், எல்லார் பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு யூனோ மேனேஜ் ஹிம் செல்ஃப் வெல். ஹி வாஸ் ஏபிள் டு பி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் பீப்புள். ஹி நியூ ஹவு டு டீல் வித் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் வாஸ் அ கிரவுண்ட் வேர் ஹி பிகேம் அ ரியல் மெட்டீரியல் ஃபார் பாலிடிக்ஸ். ஸோ நெல்சன் மண்டேலா கேன் பி கால்ட் அஸ் அ பர்சன் ஹூ இஸ் ஹைலி இமோஷனலி இன்டெலிஜென்ட். ஸோ எனி லீடர் ஃபார் தட் மேட்டர், சின்ன லீடராக இருந்தாலும் சரி பெரிய லெவல் லீடராக இருந்தாலும் சரி, எல்லா லீடர்ஸ்க்குமே இது வந்து ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி. அதனால் ஐ ஏர்ஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூஎவர் இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, இட் வில் பி குட் இஃப் யூஆர் ஏபிள் டு டெவலப் யுவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் யூ அண்ட் பிகம் அ கிரேட் லீடர் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ.